நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்ஜெனி ஃபெடோரோவ் மே 1 வரை நாட்டின் சந்தைக்கு திரும்பாத வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 10 ஆண்டு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட வரைவை முன்மொழிந்துள்ளார். பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைவர் மாக்சிம் ரெஷெட்னிகோவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் நகல் குறித்து ஆர்டி செய்தி வெளியிட்டுள்ளது. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவில் தங்கள் பணிகளையும் ரஷ்யர்களுக்கான சேவைகளையும் முதலீடுகளையும் வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அவரை பொறுத்தவரை இந்த நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான குடிமக்களை அவர்களது எதிர்காலம் வேலை வாய்ப்புகள் மற்றும் நல்வாழ்வை பற்றிய நிச்சயமற்ற நிலையில் ஆழ்த்தியுள்ளன. முன்னதாக ரஷ்யாவை விட்டு வெளியேறும் வெளிநாட்டு நிறுவனங்கள் தேசிய உடைமை ஆக்கப்படும் என்ற யோசனையை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆதரித்தார். வணிகத்தை நேரடியாக தேசியமயமாக்குவதை விட வெளிநாட்டு நிறுவனங்களில் தற்காலிக நிர்வாகத்தை நியமிப்பது மிகவும் சரியான மற்றும் சமரசத்திற்கு வழிவகுக்கும் வகையாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர்.